இது ஒரு அழகான கடல். இந்த கடல் தான் என்னோட வீடு. ஆள் கடலை நான் இருந்தால் டேய், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். அங்க பாரு, மூன்லைட் வேலி மேலதான் இருக்கு. நாம வந்துட்டோம். ரே, எங்களை காப்பாத்தினதுக்கு நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். சரி பரவாயில்ல, விடு. ரே, என்னையும் என் ஃபேமிலியும் காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மூன்லைட் வேலிக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். சாரி, இதுக்கெல்லாம் அஜாக்கிரதை தான் காரணம். இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே காரணம் முக்கியமா நான் தான். ரே, நீ ரொம்ப தைரியசாலி. நீ எங்களை காப்பாத்தினதுக்காக இந்த நைட் லைட்ட நான் உனக்கு தரேன். இத எப்பவுமே நீ கழட்டி வச்சிடாத. கேஸ்பரோட தாத்தா இறக்கறதுக்கு முன்னாடி இத கொடுத்தாரு. இது இருந்தா இருட்டுல நீ எப்பவுமே எங்கேயுமே டிராவல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம மூன்லைட் வேலிக்கு உங்க குடும்பத்தோட நீங்க வரலாம். ஓ தேங்க்ஸ். நீ உன் ஃபேமிலி எப்ப வேணாலும் எங்களுடைய கான்ஸ் வைக்க வரலாம். ஓகே, அப்புறம் பாக்கலாம். தாத்தா, நம்ம திரும்பி காஞ்ச் பேக்க போறோம். தாத்தா, சீக்கிரம் நம்ம காஞ்ச் பேக்க போலாம். அங்கிள் ஆக்டோபஸ், நம்ம வீட்டுக்கு போலாம். ஏய், நாரடி, நம்ம கிளம்பலாம். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா உனக்கு அதிகமா தைரியம் வந்திருக்கு. உங்க அங்கிளுக்கு அடிபட்டிருக்கு, அதனால உங்க அம்மா உடனே உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. சீக்கிரமா. அம்மா யாரு என்னோட அங்கிள்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க அம்மா உடனே உன்னை சீக்கிரம் வர சொன்னாங்க. அங்கிள்னு யாருமே கிடையாது. நான் என்ன ஏதுன்னு போய் பாக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு பாடம் நடத்த போறேன். சரி வா. யாரோ சுறாக்கள வேட்டையாட வந்திருக்காங்க, அதனாலதான் இப்படி அடிபட்டிருக்கு. இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு நாம பார்க்கணும். அவங்கள சும்மாவே விடக்கூடாது. எல்லாரும் கொஞ்சம் சத்தம் போடாம இருக்கீங்களா? அவருக்குதான் அடிபட்டிருக்குல்ல. கிரேக் வந்துகிட்டு இருக்கான். அங்க பாருங்க, கிரேக் வந்துகிட்டு இருக்கான். அங்கிளுக்கு இப்ப எப்படி இருக்கு? உங்க அங்கிளுக்கு அடிபட்டு இருக்கு. அவர் தொண்டையில முள்ளு குத்தி இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டாவது அந்த முள்ளை நாம எடுத்து ஆகணும். ஓமா, நான் ட்ரை பண்றேன். என்னால கண்டிப்பா அதை ஈஸியா வெளியே எடுக்க முடியும். அங்கிள், உங்களுக்கு ரொம்ப வலிக்குதா? கவலைப்படாதீங்க, அந்த முள்ளை வெளியே எடுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன். அம்மா, இது ரொம்ப ஆழமா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, அதை எப்படியாவது நான் சீக்கிரமா வெளியே எடுத்துறேன். ஹெல்ப் என்ன பண்றது எனக்கு இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியலையே. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ரே கிட்ட சொன்னா இதை எடுத்துருவான்ல? ஆமா, ரே காஞ்ச் பேல இருக்கான். நான் ஏன் இதை மறந்த? உடனே போறேன். அவன் நம்மளை விட ரொம்ப வித்தியாசமா இருப்பான் தெரியுமா? அவனுக்கு நீளமா ரெண்டு ரக்கைகள் இருக்கும். அந்த ரக்க முனையில அஞ்சு வளையற பல்லு கூட இருக்கு. அவன் ரொம்ப நல்லவன்.
அவனால இத கண்டிப்பா செய்ய முடியும்னு நினைக்கிறேன். நீங்க என்னமா சொல்றீங்க? அவன் நம்மளை விட ரொம்ப வித்தியாசமா இருப்பான் தெரியுமா? அவனுக்கு நீளமா ரெண்டு ரக்கைகள் இருக்கும். அந்த ரக்க முனையில அஞ்சு வளையற பல்லு கூட இருக்கு. அவன் ரொம்ப நல்லவன். அவனால இத கண்டிப்பா செய்ய முடியும்னு நினைக்கிறேன். நீங்க என்னமா சொல்றீங்க? சரி ஓகே, நீ காஞ்சி பேக்கு போய் எப்படியாவது அவனை கூட்டிட்டு வாப்போ, நமக்கு நேரம் இல்ல. ஓ அம்மா கவலைப்படாதீங்க, ரே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் போனா கண்டிப்பா அவன் என் கூட வந்துருவான். என்னோட ஃப்ரெண்டு காஞ்சி பேல இருக்கான். பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு சீக்கிரமா வந்துரு. நீங்க நிக்காத, உடனே இங்க இருந்து போயிடு. எங்க இருக்கா? எங்க இருக்கா? நான் முடிச்சிட்டேன். ஏமாத்திட்டு ஏமாத்திட்டு. ரே கான், கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஓ ரே ரே ரே, அது கிரேக். ஓ ரே, ஆண்டி லூலு எப்படி இருக்கீங்க? நீ எப்படி இருக்க கிரே? நல்லா இருக்க ஆண்டி. ஆ ரே, உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, என்ன விஷயம்ன்றது சீக்கிரமா சொல்லு. கிரேக், உனக்கு என்னாச்சு? நான் என்ன பண்ணணும் சொல்லு. அது வந்து அதை நானே செஞ்சிருவேன். ஏய் கிரேக், வந்த விஷயத்த ஒழுங்கா சொல்லி உளறாத. உங்க அங்கிளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தானே சொல்ல வந்த? அதை முதல்ல சொல்லிட்டு போ. நாங்கெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க பாவ பழகுறத பாக்காம நல்லா பழகுவோம். நாங்க எல்லாருமே ஒரு குடும்பமா இருக்கோம். ஓகே, நீ கரெக்டா சொன்ன. உன்கிட்ட இனிமே நான் மறைக்கவே மாட்டேன். ரே, என்னோட அங்கிள் வாயில ஒரு முள்ளு குத்திருச்சு, அதை எடுக்கவே முடியல. ஆனா இங்க இருக்கிறதுல நீ தானே திறமசாலி, நீ தான் வந்து எடுக்கணும். என்ன சொல்ற? எனது போயிட்டு வா, பாத்து ஜாக்கிரதையா போயிட்டு வா. ஓகே மம்மி, நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம், போற வழியில பயங்கரமான காடு இருக்கு, அதனால நீ அங்கிளையும் கூட கூட்டிட்டு போ. அவர் உனக்கு உதவியா இருப்பாரு. ஓகே, தேங்க்யூ மேம், நான் இப்ப போய் ஆகணும். விளையாடிட்டு இருக்கிறதுக்குள்ள நான் போயிட்டு திரும்பி வந்துருவேன். இல்ல, நான் உன் கூட தான் வருவேன். நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பயமும் இல்ல.
நீ என் கூட வா.